மீண்டும் மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள். விடுக்கப்பட்டது கடும் எச்சரிக்கை. வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். முழுமையாக முடங்குகின்றதா ஸ்ரீலங்கா? இன்று வெளிவரவுள்ள இறுதி அறிவிப்பு. பொதுமக்கள் அசண்ட இனம், எச்சரிக்கையுடன் வந்த அறிவுறுத்தல். இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியது சீன உரக்கப்பல். பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தார்கள். பெரும்பாலான பிரதேசங்களில் மழைக்கு வாய்ப்பு. பாடசாலைகளில் சுகாதார வழிகாட்டல்கள் இறுக்கமாக பின்பற்றப்படாவிட்டேன் மீண்டும் பாடசாலைகள் மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ஜோஹன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் அதிகமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு COVID-19 தொற்று ஏற்படுகின்றது. இவ்வாறு தொற்றுக்குள்ளாகும் மாணவர்களின் ஊடாக சில உபகொத்தனைகள் உருவாகியுள்ளன. இந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முழுமையான பொறுப்பினை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை ஏற்க வேண்டும். அத்துடன் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றுமாறு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அதேபோன்று அதிபர்கள் உள்ளிட்ட பாடசாலைகளின் சேவையாளர்களும் தொற்று பரவாத வகையில் சுகாதார வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையர்கள் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பத்தில் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம் என சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட சுகாதார பணியகத்தின் இயக்குநர் விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவந்துடாவ இதனை குறிப்பிட்டுள்ளார். பயணம் செய்யும் நாடு மற்றும் தேர்ந்தெடுக்கும் விமானம் சேவையை பொறுத்தது தடுப்பூசி விதிமுறைகள் மாறுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை முழுமையாக முடக்காது கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் கேஹல் ராம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் கேஹல் ராம்புக்வல்ல கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் இன்று இரவு 7:30 இடம்பெறவுள்ளது. இதன்போதே தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படவுள்ளன. மிக முக்கியமாக நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனாவசிய ஒன்று கூடல்களுடன் பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முயற்சித்தால் 2022 ஆண்டையும் கோவிட் பரவலுடனேயே கடக்க வேண்டி ஏற்படும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோஹன் தெரிவித்துள்ளார். தற்போது ஊடகங்களில் வெளியிடப்படும் எண்ணிக்கையை விட சமூகத்தில் அதிக தொற்றாளர்கள் காணப்படுவதாக அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கடந்த ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஏற்பட்ட நிலைமையை மீண்டும் உருவாகும் வகையிலேயே பொதுமக்களின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோஹன் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து பாக்டீரியா கிருமிகளை கொண்ட உரத்தை ஏற்றிய சரக்கு கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்து கமகே இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சேதர உரத்தை இறக்குமதி செய்வதற்கு எதிரான ரீட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அமைச்சர் சட்டமாதிபரூடாக இந்த விடயங்களை தெரிவித்தார். லிப்ரோ ஸ்பிரிட் கேபல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து நகர்ந்து வருவதாக சீன நிறுவனமான சிங்தோ பயோடெக் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் அழுத் கவுகமே சார்பில் முன்னிலையாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி நிர்மன் விக்னேஸ்வரன் இதன்போது தெரிவித்துள்ளார். 2022 காப்புத சாதாரண தர பரீட்சைக்கு அழகியல் பாடங்களில் தங்களின் செயல்முறை பரீட்சைக்கு தோற்றுவிருக்கும் பரீட்சார்த்திகள் தற்போது COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தால் வேறு வசதியான நாளில் பரீட்சைக்கு தோற்று ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. தற்போது தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களும் மேற்படி நடைமுறையை பின்பற்றலாம். இவ்வாறான கோரிக்கைகளை பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது அதிபர்களூடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள தனியார் பரீட்சார்த்திகள் பரீட்சை திணைக்களத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறை பரீட்சைகள் நாடு தழுவிய ரீதியில் பரீட்சைகள் திணைக்களத்தால் December 1 முதல் ஆரம்பித்து 11 வரை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வானிலை குறித்து வெளியான அறிக்கையின்படி மேல் சப்ரகம்புவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சப்ரகம்புவ மத்திய தென் மற்றும் உபா மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மீண்டும் மூடப்படும் அபாயத்தில் பாடசாலைகள். விடுக்கப்பட்டது கடும் எச்சரிக்கை. வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய தகவல். முழுமையாக முடங்குகின்றதா ஸ்ரீலங்கா? இன்று வெளிவரவுள்ள இறுதி அறிவிப்பு. பொதுமக்கள் அசண்ட இனம், எச்சரிக்கையுடன் வந்த அறிவுறுத்தல். இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியது சீன உரக்கப்பல். பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தார்கள். பெரும்பாலான பிரதேசங்களில் மழைக்கு வாய்ப்பு.